நகவனி வட்டத்தின் வெளிப்புற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகள் வரையலாம்? எதிலிருந்து வெளிப்புற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகள் வரையலாம்? இப்ப ஒன்று இரண்டு முடிவற்ற எண்ணிக்கை பூஜ்ஜியம் ஒன்னா வரையவே முடியாதுன்னு இருக்கணும், இல்ல முடிவற்ற எண்ணிக்கையில நிறைய வரையலாம்னு இருக்குது, இரண்டு ஒன்று. இங்க பாருங்களேன் உங்க புக்ல இது கொடுத்துருக்காங்க டிக்கண்ண, ஆக்சுவலா இங்க கொடுத்துட்டாங்க பாருங்க, வட்டத்திற்கு வெளியே உள்ள புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு இரண்டு தொடுகோடுகள் வரைய முடியும். அப்ப எதுடா கண்ணா ஆன்சரு? இரண்டு. என்னடா கண்ணா ஆன்சரு? இரண்டு. சரி, இந்த கொஸ்டினியை கொஞ்சம் மாத்தி கேட்கணும். எப்படி கேட்கலாம்? வட்டத்திற்கு உள்ளே உள்ள புள்ளியிலிருந்து அவ்வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகள் வரைய முடியும்? என்ன வரையும்? பூஜ்ஜியம். ஏன் எந்த தொடுகோடும் வரைய முடியாது? இது என்ன கோடு? வெட்டுக்கோடு. இந்த கோட்டுக்கு பேர் என்னது? வெட்டுக்கோடு. வட்டத்தை இரு வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டுகிறது. வட்டத்திற்கு உள்ளே உள்ள புள்ளியிலிருந்து அவ்வட்டத்திற்கு எந்த தொடுகோடும் வரைய முடியாது. அடுத்தது பாருங்க, இந்த இதுல எப்படி கேள்வி கேட்கலாம்? வட்டத்தின் மேலுள்ள ஒரு புள்ளியிலிருந்து அவ்வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகள் வரைய முடியும்? ஒரே ஒரு தொடுகோடு மட்டுமே வரைய முடியும். அப்ப ஒன்று. புரியுதாடி கண்ணு? எப்படி இப்ப இந்த ஒன் மார்க்கை வச்சு நான் எத்தனை இது கேதர் பண்ணிட்டேன்னு பாரு. அதே மாதிரி இப்ப இந்த இரண்டு தொடுகோடுகள் வரைய முடியணும்ல, இதுல இன்னொரு கான்செப்ட் படிக்கலாம். வட்டத்திற்கு வெளியே உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியிலிருந்து அவ்வட்டத்திற்கு வரையப்படும் இரண்டு தொடுகோடுகளின் நீளங்கள் சமமாக இருக்கும். தொடுகோடுகளின் நீளங்கள் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். PA ஈக்குவல் டு PB. சரியாடி கண்ணு? அதனால இதையும் படிச்சுக்கணும். இது மாதிரி இதுலயே நம்ம ஒன் மார்க் கேட்கலாம். வட்டத்திற்கு வெளியே உள்ள ஒரு புள்ளியில இருந்தா வட்டத்திற்கு வரையப்படும் இரண்டு தொடுகோடுகளின் நீளங்கள் எவ்வாறு இருக்கும்? சமம், சமம் அல்ல, பெரிதாக, ஒன்றுக்கொன்று, அது மாதிரி நம்மளே இல்லை, இது இது எதுவும் இல்லை, நம்மளே கூட ஃப்ரேம் பண்ணலாம். புரியுதுங்களா? ரைட்டாடா கண்ணா?